சகோதரர்களா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்முடைய சமுதாயத்துக்கான எழுச்சி நாளாக மாறக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் பின்னணி இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் இன்றையிலிருந்து அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய திருநெல்வேலியை சார்ந்திருக்கக்கூடிய சுவாமி முத்தானந்தமா சரஸ்வதி சாமி அவர்களே, டெல்லி தமிழ்ச்சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாநில பொது செயலாளர் அண்ணன் முகுந்தன் அவர்களே, அண்ணன் பாலதி கணேஷ் அவர்களே, எனக்கு முன்னால் முதலே ஆசிரியக்கூடிய மாநில பொது செயலாளர் அண்ணன் பாலையன் அவர்களே, மாநில துறைத்தலைவர் நாகரிகம் அவர்களே, சகோதரி கலைச்செல்வி அவர்களே, இந்த 3 நாட்களாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட குறைந்த நாட்களுக்குள்ள இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க வேண்டும், இந்த முப்பதுகளாக நடக்க வேண்டும். ரொம்ப குறுகிய நாளாக இருக்கு, தேர்தல் வர நேரமாக இருக்கிறது என்பதை நம்முடைய மாநில நிர்வாகத்தின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் எடுத்து கூறி இந்த கூட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கை விடுத்த உடனடியாக ஏற்பாடு செய்த மாநில மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து வரவேற்கிறேன். வீரபத்திர வாரிசாக வந்திருக்கக்கூடிய நம்ம சமுதாய உறவுகளை அத்தனை பேருக்கு நம்முடைய அகில இந்திய ராஜகுலத்துவ பேரவை ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் நம்முடைய உறவுகளை சந்தித்து கிராமம் கிராமமாக ஒன்றியமாக ஒவ்வொரு ஊராக சென்று நம்முடைய உறவுகளை நேரடியாக சந்தித்து நம்முடைய வரலாற்றில் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், எப்படி வாழ்ந்த சமுதாயம், நம்ம எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் ஏன் பின்தங்கி இருக்கின்ற என்ற அறிவுரைகள் எல்லாம் அவர்களும் கேட்டறிந்து நம்மளும் வரலாறு எல்லாம் அவர் எடுத்து கூறி தமிழகம் முழுவதும் நம்முடைய உறவுகள் எல்லாம் இன்னைக்கு பலப்படுத்தி இந்த 3 ஆண்டுகளை வெற்றி கிடைய செஞ்சிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் நம்முடைய சமுதாயத்தினுடைய இழிவுநிலை என்பது மறக்க முடியாத ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயமாக நமக்கு இருந்து வந்தது. இந்த சூழலில் தடையிருக்குன்னா அதை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ராஜகுலத்துவ பேரை உருவாக்கப்பட்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இழிவுநிலையாக இருக்கக்கூடிய ஜாதி பெயரை மாற்ற வேண்டும், அந்த ஜாதியாக இருக்கக்கூடிய தொழில் பெயரை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையிலாம் நம்ம போராட்டத்தை ஆரம்பித்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு தமிழக அரசாங்க ஜாதி சான்றிதழ்ல ராஜகுலா இந்த அந்த ஜாதி சான்றிதழ் வழங்க இருக்குன்னு சொன்னால் நம்ம சமுதாயத்திற்கு முதல் அடிப்படை விஷயம் அந்த ஜாதி சான்றிதழ். அதுக்கு முன்னதாக இந்த பேரவை நிர்வாகிகளை பற்றியெல்லாம் நம்முடைய தங்கை உஷா அவர்களுக்கு எடுத்து போய் ஒருத்தர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் பயந்து விரும்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் நம்முடைய சமுதாயம் வெளிவர சமுதாயமாக இத்தனை ஆண்டு காலம் போராடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அரசியல் அமைப்புகளை எப்படி கட்டமைப்பார்கள், அந்த கட்டமைப்பு எப்படி நம்முடைய சமுதாயத்துக்கு சாத்தியப்படும், சமுதாயத்திலேயே அடுத்த கட்ட வளர்ச்சி வருங்கால சந்ததியுடைய வாழ்க்கை நிலை எப்படி அமைய வேண்டும் என்பதை ஒரு கருத்தியலாக இங்கே பதிவிட்டு அந்த கருத்தியல் பரிமாற்றத்தோடு இங்கிருந்து நீங்கள் வெளியே சென்றால்தான் நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு உங்கள்கிட்ட என்னுடைய அறிமுகம் செய்து கொள்கிறேன். தஞ்சை மாவட்டம் சார்ந்து தஞ்சை மாவட்டம் இருக்கக்கூடிய திட்டை கிராமத்தில் ஒரு சிறிய ஊர், அந்த ஊரில் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் மாணிக்கம், தாயார் கலைச்செல்வி, என்னுடைய தந்தையார் அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றி கிட்டத்தட்ட எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களோட அக்கா அவர்களுக்கு இதுவரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் படிப்பு யாருக்குமே இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற அடிப்படை விஷயத்தோடு அவருடைய உழைப்பாளர் எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு அந்த நிலவில் கொண்டாந்து எங்களை சேர்த்திருக்கிறார்கள். நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த ஜாதிய ரீதியான சில துன்புறுத்தல்கள் இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேயே நம்ம அறிந்து அதை கேள்விப்பட்டு
அதுல இருந்து விடுபட்டு வெளியில வர வேண்டும், இந்த சமுதாயத்துக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் எண்ணத்தில் இருந்தாலும் கூட அது செய்ய வைத்த ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. அதனால் அது பின்னர் என்னுடைய சுயமரியாதை தேவை, எனக்கு தன்மான தேவை சொல்லி அந்த வயசுலேயே வந்து தொண்டையாளர்கள் சண்டை போட்டு இதே சென்னையில கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து படுத்துக்கொண்டு என்னுடைய தன்னம்பிக்கை வைராக்கியம் தான் முக்கியம், என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அரசியல் நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு என் தந்தையாளர்கள் சண்டை போட்டு இன்னைக்கு சென்னையில வந்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வந்திருக்கேன்.